ஹலோ கைஸ், வெல்கம் டு திஸ் நியூ வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம HTML CSSல நாம் பார்த்த கான்செப்ட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு சப்மரின் அனிமேஷன் தான் இந்த வீடியோவில் நாம் பண்ண போகிறோம். ஸோ அந்த அனிமேஷன் எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது ஃபுல்லாகவே நம்ம வந்து HTML CSS மட்டும் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம இந்த சப்மரின் அனிமேஷனை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த சப்மரின் அனிமேஷனோட HTML செக்ஷனை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி இதில் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஃபோல்டரில் பார்த்திங்கன்னா நம்ம சப்மரினோட ஒரு மாடல் பிக்சரை இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏதாவது கண்டென்ட்ஸ் ஆட் பண்ணுற நேரம் டவுட் இல்லைன்னா ரெஃபர் பண்ணணுன்னா இதை யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப்பை நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு HTML ஃபைலை க்ரியேட் பண்ணுறோம். index.html இதில் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு எக்ஸ்க்ளமேஷன் மார்க் கொடுக்குறேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து HTML boilerplate template-ஐ ஜென்ரேட் பண்ணுறது. நெக்ஸ்ட் நம்ம இதில் டைட்டில் ஆட் பண்ணலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்மரின் அனிமேஷன். இது வந்து நம்ம லைவ் சர்வரில் செக் பண்ணுற நேரம் டாப்பில் வந்து டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் நம்ம லிங்க் டேக் ஆட் பண்ணலாம். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த HTML டாக்குமெண்ட்டை CSS கூட கனெக்ட் பண்ணுறது. style.css நம்ம வந்து நெக்ஸ்ட்டு செக்ஷனில் CSS பண்ணுவோம். அப்போ நம்ம இதில் CSS ஃபைலை க்ரியேட் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த பாடிக்குள்ளே HTML கண்டென்ட்ஸை ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா மெயின் பேரண்ட் எலமெண்ட் ஒன்று ஆட் பண்ணுறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சி கண்டெய்னர். இந்த கிளாஸ் நேமில் ஒரு டிவ்வாக நான் வந்து பேரண்ட் கண்டெய்னரை க்ரியேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இந்த சி கண்டெய்னருக்கு உள்ளாடி நான் என்ன பண்ணுறேன்னா சப்மரின் கண்டெய்னர் இந்த நேமில் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு டிவ் ஜென்ரேட் ஆகும். இந்த சப்மரின் கண்டெய்னருக்கு உள்ளதான் பார்த்தீங்கன்னா அந்த சப்மரின் வந்து டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாடலில் ஒரு லைட் வந்து இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. அதுக்கு நம்ம ஒரு கிளாஸ் ஆட் பண்ணலாம் டாட் லைட். அப்போ என்னாகுன்னா டியூ வித் த கிளாஸ் ஆஃப் லைட் வந்து க்ரியேட் ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம இந்த சப்மரினில் இருக்கிற பெரிஸ்கோப்பை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு டியூவை வந்து க்ரியேட் பண்ணலாம். சப்மரின் பெரிஸ்கோப். நெக்ஸ்ட் நம்ம இந்த சப்மரின் பெரிஸ்கோப்புக்கு கிட்ட ஒரு கிளாஸ் இருக்கும். அதுக்கு நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம் இன்னொரு கிளாஸு. இதில் நம்ம கிளாஸ் இந்த நேம் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்த்திங்கன்னா இந்த சப்மரினில் இந்த செக்ஷன் நம்ம வந்து கிரியேட் பண்ண போகிறோம். இதை நம்ம என்னன்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா செயலுன்னு சொல்லுவோம். ஸோ அதே கிளாஸ் நேமை நம்ம வந்து இதில் கொடுக்கலாம் சப்மரின் செயல். நெக்ஸ்ட் நம்ம இந்த சப்மரின் செயலுக்குள்ளே ஷேடோவை ஆட் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே கிளாஸ் நேம் தான், அதில் நம்ம ஷேடோன்னு ஒரு வேர்டு ஆட் பண்ணுவோம் டாட் செயல் ஷேடோ. ஸோ இதை நம்ம வந்து 3 times ஆட் பண்ணிடலாம். ஸோ கண்டெனெல்லாம் சேமாக தான் இருக்கும். இதில் நம்ம இன்னொரு கிளாஸ் ஆட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இந்த ஆல்ரெடி இருக்கிற கிளாஸை கொஞ்சம் மாடிஃபை பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு light1. ஸோ இந்த ஷேடோ கொஞ்சம் டார்க்காக இருக்கும், இது வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம இன்னொரு டார்க் ஷேடோ க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நல்ல dark2 கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த சப்மரினோட மெயின் பாடியை க்ரியேட் பண்ணலாம். சப்மரின் பாடி அந்த நேமில் ஒரு கிளாஸை வந்து நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா இந்த சப்மரினில் 2 windows இருக்குது, அதை க்ரியேட் பண்ணலாம் சப்மரின் விண்டோ இன்டு 2.
ஸோ ரெண்டு விண்டோ இருக்கிறதுனால டூ டைம்ஸ் நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதில் நான் என்ன பண்ணுறேன்னா இன்னொரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன், அது என்னென்னா ஒன் இன்னொன்று டூ. ஸோ இதில் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த சப்மரீனுக்கு கொஞ்சம் ஷேடோ கொடுக்க போகிறோம். அதுக்கு நம்ம சப்மரீன் ஷேடோ கிளாஸ் யூஸ் பண்ணுறோம். நம்ம ஆல்ரெடி பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சப்மரீன் செயில்குள்ளே ஷேடோ, இது வந்து சப்மரீன்குள்ளே ஷேடோ. ஃபஸ்ட்டு டார்க்கு, நெக்ஸ்ட்டு லைட். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா இந்த சப்மரீனில் நமக்கு வந்து ஒரு ஷேடோ இந்த மாதிரி ரவுண்டாக இருக்குது, அதே நம்ம வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நம்ம ஆர்க் லைட் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் கொடுக்குறோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா இந்த சப்மரீனில் இருக்கிற ப்ரொப்பல்லரை நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறோம். இதான் பார்த்தீங்கன்னா சப்மரீனில் இருக்கிற ப்ரொப்பல்லர். ஸோ அதுக்கு நம்ம வந்து ஒரு கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம், சப்மரீன் ப்ரொப்பல்லர். நெக்ஸ்ட் நம்ம பார்த்திங்கன்னா இந்த சப்மரீனோட ப்ரொப்பல்லர் வந்து ஸ்ட்ரைட்டான ஆங்கிளில் இல்லை, அது வந்து கொஞ்சம் வந்து ரொட்டேட் ஆகியிருக்கு, இல்லைனா வந்து என்னென்னா 3D ஸ்டைலில் இருக்குது. அதை நம்ம வந்து எப்படி வந்து அச்சீவ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா பெர்ஸ்பெக்டிவ்னு ஒரு CSS ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதை யூஸ் பண்ணால் சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ அதுக்கு நம்ம ஒரு டிவ் வந்து இங்கே ரெடி பண்ணி வச்சுக்கணும். இல்லை நான் என்ன பண்ணுறேன்னா ப்ரொப்பல்லர் பர்ஸ். ஸோ இதுக்குள்ளாடி நான் வந்து இன்னும் ரெண்டு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொப்பல்லர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரெண்டு ரெக்டாங்குலர் ஷேப்னால க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ அந்த ரீசனுக்காக தான் நம்ம வந்து இங்கே வந்து ரெண்டு டிவ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் என்ன நேம் கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா சப்மரீன் ப்ரொப்பல்லர் பார்ட்ஸ் இன்டு டூ. ஸோ இதில் நான் என்ன கொடுக்குறேன்னா டார்க் ஒன். ஸோ இது டார்க் கலராக இருக்கும், இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா லைட் கலராக இருக்கும், லைட் ஒன். ஸோ இப்போ நம்ம இந்த சப்மரீனோட மெயின் பாடியை வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம எதை க்ரியேட் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்மரீனுக்கு சைட்டில் இருந்து கொஞ்சம் பபுள்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகுது, அதை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சப்மரீன் கண்டெய்னர் வந்து இதோட முடியுது. ஸோ அது கீழே நம்ம வந்து க்ரியேட் பண்ணுவோம் பபுள்ஸ் கண்டெய்னர். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா இதில் நம்ம இன்னொரு நாலு ஸ்பேன் டேக் க்ரியேட் பண்ணுவோம், ஸ்பேன் டாட் பபிள்ஸ். இதுக்கு மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேன் டேக் வித் த கிளாஸ் ஆஃப் பபிள்ஸ். மொத்தம் நம்ம வந்து நாலு ஸ்பேன் டேக் க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த ரீசனுக்காக இன்டு ஃபோர்னே கொடுக்குறேன் பார்த்தீங்களா. இப்போ வந்து அது க்ரியேட் ஆகிடுச்சு. இதை நம்ம வந்து இந்த மாதிரி பிரேக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பபுள்லேயும் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் லேட்டராக பண்ணுவோம். ஸோ அந்த ரீசனுக்காக நான் இதில் வந்து பபுள் ஒன் பபுள் டூ பபுள் த்ரீ பபுள் ஃபோர் அந்த மாதிரி நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த சப்மரீனுக்கு கீழே வந்து ஒரு கிரவுண்ட் லேயர் இருக்கும், அதை தான் நம்ம வந்து க்ரியேட் பண்ண போகிறோம் பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஒரு கிரவுண்ட் இருக்குது, இதை நம்ம வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா ground container இந்த மாதிரி ஒரு கிளாஸை நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அதுக்குள்ளே நம்ம இன்னொரு டிவ் க்ரியேட் பண்ணுறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸில் வந்து ground இருக்கும், இன்னொன்று நம்ம வந்து ground ஒன்றுன்னு கொடுப்போம். ஏதாவது மாடிஃபிகேஷன் ஒன்றுனா அதுக்காக ground ஒன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ரெண்டு கிளாஸஸை ஒரே டைம்லேயும் கொடுக்கலாம், டாட் கிரவுண்ட் டாட் கிரவுண்ட் ஒன்றுன்னு கொடுக்குற நேரம் இந்த மாதிரி க்ரியேட் ஆகுது. நெக்ஸ்ட் அதே மாதிரி நம்ம இன்னொரு கிரவுண்ட் லெவலும் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இதில் நம்ம கிரவுண்ட் டூன்னு கொடுப்போம். நெக்ஸ்ட் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 10 ஸ்பேன் டேக் க்ரியேட் பண்ணுவோம், ஸ்பேன் இன்டு 10. ஸோ அதை கொடுக்குறோம்னால நம்ம வந்து இதில் கிளாஸ் கொடுத்துக்கலாம் டாட் அப் இன்டு 10. ஸோ அப்போ நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் இதில் நம்ம அப் ஒன் அப் டூ இந்த மாதிரி நான் வந்து
டென் வரை கொடுக்குறேன். நெக்ஸ்ட் நம்ம கிரவுண்ட் டூவில் பார்த்தீங்கன்னா 20 ஸ்பேன் டேக் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதை நம்ம அப்படியே காப்பி பண்ணிக்கலாம் திரும்ப. ஸோ இதை எதுக்கு நம்ம ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரவுண்டுக்கு கீழே நமக்கு வந்து இந்த மாதிரி நிறைய ஷேப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். 10 ஆட் பண்ணிட்டோம், இன்னொரு 10 ஆட் பண்ணலாம். ஓகே கைஸ், இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இந்த சப்மரின் அனிமேஷனோட HTML செக்ஷன். நெக்ஸ்ட் நம்ம இந்த சப்மரின் அனிமேஷனோட CSS செக்ஷனை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த சப்மரின் அனிமேஷனோட CSS செக்ஷனை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த CSS செக்ஷனை நான் வந்து பார்ட் பை பார்ட்டாக ஸ்பிளிட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நாம் என்ன பண்ண போகிறோன்னா, சப்மரினோட மெயின் பாடியை கிரியேட் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி இதில் வந்து ஒரு லிங்க் டேக் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ இதில் நான் வந்து நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். இந்த ஃபைல் நேமும் இந்த HREF-ல இருக்க ஃபைல் நேமும் ஒரே மாதிரி இருக்கணும். ஸோ இதில் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா, CSS-ஐ ரீசெட் பண்ணுறோம். பேடிங் 0, பாக்ஸ் சைஸிங், பார்டர் பாக்ஸ். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாடியோட பேக்ரவுண்ட் கலரை சேஞ்ச் பண்ணுறோம். பாடி பேக்ரவுண்ட் கலர் 130560. ஸோ இந்த கலர் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் ஃப்ளோவை ஹைட் பண்ணிக்கிறோம். ஸோ ஒருவேளை நம்ம வந்து ஆட் பண்ணுறதுல ஏதாவது ஓவர் ஃப்ளோ வந்துச்சு அப்படின்னா அது வந்து ரிமூவ் ஆகும். இப்போ வந்து ஓவர் ஃப்ளோ ஆகலை, ஒருவேளை நம்ம வந்து ஆட் பண்ணுற கண்ணில் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலான்னா, சப்மரினோட மெயின் பாடியை டிசைன் பண்ணலாம். ஸோ இதில் நான் வந்து கமெண்ட் ஆட் பண்ணுறேன், அப்போ வந்து இதை வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சப்மரின் மெயின் பாடி. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா, இந்த சி கண்டெய்னரை டார்கெட் பண்ணலாம். இதான் பார்த்திங்கன்னா மெயினாக இருக்கிற அந்த பேரண்ட் கண்டெய்னர் சி கண்டெய்னர். இதை டார்கெட் பண்ணி இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, பொசிஷன் அப்சல்யூட் கொடுக்குறேன். ஸோ நம்ம வேறு எங்கேயுமே பொசிஷன் அப்சல்யூட் கொடுக்கல, அதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பாடியை தான் அது வந்து டார்கெட் பண்ணோம். இதில் நான் என்ன பண்ணுறேன்னா டாப் 0% கொடுக்குறேன். நெக்ஸ்ட் நான் வந்து லெஃப்ட்டும் 0% கொடுக்குறேன். அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மேலே இருந்து டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா இதுக்கு வித்தை வந்து 100% கொடுக்குறேன். ஸோ இதெல்லாம் நம்ம கொடுக்குற நேரம் இங்கே எந்த ஒரு சேஞ்சுமே இருக்காது, நம்ம கலர் செட் பண்ணால் தான் சேஞ்ச் தெரியும். நெக்ஸ்ட்டு ஹைட்டும் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் நம்ம பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கலாம், நான் ரெட் கொடுக்குறேன் பார்த்தீங்களா. அது கொடுத்தோன்னே இந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ இதை தான் நம்ம வந்து இவ்வளோ நேரம் ஆட் பண்ணிகிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் இதுலேயே நம்ம வந்து ஓவர் ஃப்ளோ ஹிடன் கொடுக்கலாம். ஒருவேளை எங்கேயாவது ஸ்க்ரோலிங் வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஹைட் ஆயிரும். இப்போ நம்ம இந்த கலரை சேஞ்ச் பண்ணலாம். இதில் என்ன கலர் கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் வந்து பாடி கொடுத்து அதே கலர் தான் கொடுக்குறேன். ஸோ ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். ஸோ இங்கே நம்ம வந்து கலர் கொடுக்கலனாலும் ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட் நம்ம இந்த சி கண்டெய்னருக்குள்ளே இருக்கிற இந்த சப்மரின் கண்டெய்னரை டார்கெட் பண்ணலாம். சப்மரின் கண்டெய்னர், இதில் நான் வந்து பொசிஷன் அப்சல்யூட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா டாப்பில் இருந்து 50%, லெஃப்டில் இருந்தோம் 50% கொடுக்குறேன். ஸோ அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக சென்டரில் வந்துடும். நெக்ஸ்ட் நம்ம இதுக்கு வித்தும் ஹைட்டும் செட் பண்ணிக்கலாம். 400 pixels, ஹைட் பார்த்தீங்கன்னா 200 pixels. நெக்ஸ்ட் நம்ம இதை கரெக்டாக சென்டரில் கொண்டு வரதுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ட்ரான்ஸ்லேட் -50%, -50%, இந்த மாதிரி கொடுக்குறோம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா இந்த சப்மரின் கண்டெய்னரை தான் டார்கெட் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்மரினோட பாடி இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம அதை டார்கெட் பண்ணலாம். இந்த பாடியில் தான் நம்ம வந்து சப்மரினே ரெடி பண்ணுவோம். சப்மரின் பாடி, ஃபஸ்ட் நம்ம இதில் பொசிஷன் அப்சல்யூட் கொடுக்கலாம். டாப்பில் இருந்து 50%, அதே மாதிரி லெஃப்டில் இருந்தோம் 50%, சென்டரில் கொண்டு வரதுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ட்ரான்ஸ்லேட்
-50% -50%. ஸோ இப்போ நமக்கு எதுவுமே கண்ணில் தெரியல, அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வித்து கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஹைட்டும் செட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கலாம். இது கொடுத்தோன்னே நமக்கு வந்து விசிபிளாக தெரியும். E30449 பார்த்தீங்களா, இப்போ நமக்கு அந்த சப்மரினோட பாடி வந்து விசிபிளாக இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலான்னா பார்டர் ரேடியஸ் 50 pixels கொடுக்கலாம். ஸோ அந்த கர்வ் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம சப்மரினோட பாடியை வந்து CSS யூஸ் பண்ணி ஸ்டைல் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஒருவேளை இங்கே இந்த பொசிஷன் அப்சல்யூட் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா இது வந்து கரெக்டாக சென்ட்ரலில் டிஸ்பிளே ஆகாமல் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். அது சென்ட்ரலில் கொண்டு வர பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த டாப் 50% லெஃப்ட் 50% ட்ரான்ஸ்ஃபார்ம் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த சப்மரினோட ப்ரொப்பல்லரை ரெடி பண்ணலாம். ஸோ அந்த மாடலில் டிஸ்பிளே ஆகுது. இந்த எல்லோ கலரில் இருக்கிற லேயரை தான் நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த சப்மரின் ப்ரொப்பல்லர் டிவோ வந்து டார்கெட் பண்ணுறேன். ஸோ இங்கே இருக்குது சப்மரின் ப்ரொப்பல்லர், இதை டார்கெட் பண்ணி நான் வந்து திரும்பவும் பொசிஷன் அப்சல்யூட் கொடுக்குறேன். ஸோ இது வந்து பாடியிலேருந்து தான் டார்கெட் ஆகுது. லெஃப்டில் இருந்து 80% கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு டாப்பில் இருந்து 50% கொடுக்குறேன். இப்போ நம்ம வித்து ஹைட் செட் பண்ணி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணலாம். வித்து ஹைட் கலர் கொடுக்குற நேரம் விசிபிளாக தெரியும். பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம வந்து ரெண்டு ஷேட்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து டார்க் கலர், இன்னொன்று லைட் கலர். நம்ம இங்கேயும் கலர் கொடுக்கலாம், இல்லைன்னா நம்ம வந்து ஆல்ரெடி இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தனித்தனியாக கிளாஸஸ் எழுதியிருப்போம். பாருங்களேன், டார்க் ஒன் லைட் ஒன் இந்த மாதிரி எழுதியிருந்தோம். ஸோ நம்ம அதை டார்கெட் பண்ணி கலர் எழுத போகிறோம். இப்போதைக்கு நம்ம வந்து இதில் வந்து பேக்ரவுண்ட் கலர் எழுத மாட்டோம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது வந்து 3D ஸ்டைலில் ரொட்டேட் ஆகியிருக்கு. அந்த ரீசனுக்காக நான் இதில் என்ன பண்ணுறேன்னா பெர்ஸ்பெக்டிவ் இந்த CSS ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறேன். ஸோ அதை நான் யூஸ் பண்ணலைன்னா என்ன ஆகுதுன்னு லாஸ்ட்டாக காட்டித்தரேன், அப்போ உங்களுக்கு கரெக்டாக புரியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த சப்மரின் ப்ரொப்பல்லருக்கு உள்ளே இருக்கிற ப்ரொப்பல்லர் பெர்ஸ்பெக்டிவை டார்கெட் பண்ணுறேன். ப்ரொப்பல்லர் பெர்ஸ்பெக்டிவ் இதுக்கு நான் வந்து வித் 100% கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு ஹைட்டும் 100% கொடுக்குறேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு கொஞ்சம் ட்ரான்சிஷன் கொடுக்குறேன். இது எதுக்கு கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம வந்து அனிமேஷன் நடக்கிற நேரம் கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கணும். அந்த ரீசனுக்காக தான் நம்ம வந்து 1 second கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து கரெக்டாக இருக்கும். இதில் தான் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இது ரொட்டேட் ஆகிற ஸ்டைலை வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ட்ரான்ஸ்ஃபார்ம் ஸ்டைல் ப்ரிசர்வ் 3D. அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 3D ஸ்டைலில் ரொட்டேட் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம கர்சர் பாயிண்டர் கொடுக்கலாம். ஸோ இது கொடுக்கலனாலும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இப்போதைக்கு நான் அதில் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா இதில் வந்து அனிமேஷன் ஆட் பண்ணுறேன். இந்த அனிமேஷனுக்குள்ளே கீ ஃப்ரேம்ஸ் வந்து நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ணுவோம். இப்போதைக்கு சும்மா ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ரொட்டேட் இன்ஃபினைட் 1 second லீனியர் இன்ஃபினைட். இதுக்கு மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆட் பண்ண போகிற அந்த அனிமேஷனோட நேம் என்னென்னா ரொட்டேட் இன்ஃபினைட். அதுக்கு வந்து அனிமேஷன் டியூரேஷன் வந்து 1 second. அது எந்த மாதிரி அனிமேஷன் ரன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா லீனியராக ரன் ஆகும். அதாவது ஸ்டார்டிங்கிலேருந்து எண்டிங் வரைக்கும் ஈக்குவலாக இருக்கும். அது எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இருக்காது. இப்போ நம்ம ஈஸின் ஈஸ் அவுட் அதெல்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் ஸ்பீடாக இருக்கும், இல்லைனா ஸ்டார்டிங்கில் ஸ்லோவாக இருக்கும். பட் லீனியர் எப்போவுமே சேமாக தான் இருக்கும், ஒரே மாதிரி அனிமேஷன் ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம இதில் இன்ஃபினைட் ஆட் பண்ணலாம். அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அனிமேஷன் திரும்ப திரும்ப ரன் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம இந்த சப்மரின்குள்ளே இருக்கிற ப்ரொப்பல்லர் பார்ட்ஸ் டிவோ வந்து டார்கெட் பண்ணலாம். ஸோ அதில் தான் நம்ம வந்து இந்த டார்க் கலர் லைட் கலரை வந்து ஆட் பண்ணியிருந்தோம். சப்மரின் ப்ரொப்பல்லர் பார்ட்ஸ் இதை டார்கெட் பண்ணிட்டு பொசிஷன் அப்சல்யூட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் நான் வந்து
லெஃப்ட் 0% கொடுக்குறேன், வித் என்ன பார்த்தீங்கன்னா 100% கொடுக்குறேன். அதே மாதிரி ஹைட்டாக 100%. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா டாப்பில் இருந்து 0% கொடுக்குறேன். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா இது எப்போயுமே மேலேயே இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பெர்ஸ்பெக்டிவ் ஆட் பண்ணலாம். அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 3D ஸ்டைலில் வரும். நெக்ஸ்ட் நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் ஸ்டைலை வந்து சேஞ்ச் பண்ணலாம். ப்ரிசர்வ் 3D. ஸோ இதில் ஆட் பண்ணியிருக்க எதுவுமே இங்கே வந்து இன்னும் டிஸ்பிளே ஆகலை. நம்ம கலர் ஆட் பண்ணால் தான் டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ நம்ம இந்த சப்மரின் ப்ரொப்பலர் பார்ட்ஸ்க்குள்ளே இருக்கிற இந்த கிளாஸஸை டார்கெட் பண்ணலாம். அதான் நான் பார்த்தீங்கன்னா கலர் கொடுக்கும். ஃபஸ்ட் நம்ம டார்க் கலர் டார்கெட் பண்ணலாம். டார்க் 1, டாப்லேருந்து 0%. நெக்ஸ்ட் இதுக்கு நம்ம பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கலாம். பேக்ரவுண்ட் கலர் F7E349. பார்த்தீங்களா, இது கொடுத்தோன்னே நமக்கு வந்து கலர் டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம இதில் ட்ரான்ஸ்ஃபார்ம் ரொட்டேட் ஒய் ஆஃப் 180 டிகிரி. ஸோ இது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த டிவோ வந்து ரொட்டேட் பண்ணும். நெக்ஸ்ட் ரொட்டேட் எக்ஸ் ஆஃப் 225 டிகிரி. பார்த்தீங்களா, அது கொடுத்தோன்னே இந்த மாதிரி ஆயிடுச்சு. சின்ன ஒரு சேஞ்ச் தான், நமக்கு வந்து கரெக்டாக தெரியல. இது எப்போ கரெக்டாக தெரியணும்னா நம்ம வந்து அனிமேஷன் ஆட் பண்ணுற நேரம் கரெக்டாக தெரியும். நெக்ஸ்ட் நம்ம இதை அப்படியே திரும்ப காப்பி பண்ணிடலாம். இதில் கொஞ்சம் சேஞ்சஸ் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். லைட் 1. ஸோ இதில் நம்ம வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து லைட்டர் கலராக இருக்கும். ஸோ இதில் என்ன பார்த்தீங்கன்னா இந்த லைட் 1க்கு தான் இந்த கலர் வரும், டார்க் 1க்கு இன்னொரு கலர் வரும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா F7AC08. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த லைட் 1னோட ரொட்டேஷனை நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். ரொட்டேட் எக்ஸ் 45 டிகிரி. பார்த்தீங்களா, இது கொடுத்தோன்னே இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா டார்க் கலர், இதுன்னு பார்த்தீங்கன்னா லைட் கலர். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொப்பலர் வந்து கரெக்டாக இப்போ சென்டரில் இல்லை. அதை நம்ம சென்டரில் கொண்டு வரதுக்கு ஒரு CSS ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணோம், அதை நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம். இங்கே ட்ரான்ஸ்ஃபார்ம் ட்ரான்ஸ்லேட் 0-50%. பார்த்தீங்களா, இது கொடுத்தோன்னே கரெக்டாக வந்து டிஸ்பிளே ஆகுது. இப்போ நம்ம ட்ரான்ஸ்லேட் எக்ஸ் ஆக்சஸில் 0 வச்சுட்டு ட்ரான்ஸ்லேட் ஒய் ஆக்சஸ்லேருந்து 50% வந்து கம்மி பண்ணியிருக்கோம். இப்போ நாம் 50% கொடுத்தோம்னா கீழே போகும், மைனஸ் கொடுத்துருக்கனால மேலே போயிடும். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் நாம் இந்த சப்மரினில் எப்படி சைல் பார்ட்டை வந்து கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த சப்மரினோட சைல் போர்ஷனை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம அந்த டிவை கண்டுபிடிக்கலாம். ஸோ அது இங்கே இருக்குது. இதை நம்ம வந்து டார்கெட் பண்ணலாம். சப்மரின் சைல், இதில் நம்ம பொசிஷன் அப்சல்யூட் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டாப்லேருந்து 40% கீழே கொண்டு வரோம். அதே நேரத்தில் லெஃப்ட்லேருந்து 50% கொண்டு வரோம். நெக்ஸ்ட் நம்ம இதுக்கு வித் ஹைட் செட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இது வந்து கரெக்டாக சென்டரில் கொண்டு வரதுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ட்ரான்ஸ்லேட் -50% -100% கொடுக்கும். ஸோ நம்ம வந்து செக் பண்ணி பார்த்தா கரெக்டாக புரியும். நெக்ஸ்ட் நம்ம பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கலாம். ஸோ இதுக்கு நம்ம வந்து ஒரு ரெட் கலர் கொடுக்க போகிறோம், C6003T. ஸோ இந்த கலர் தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். இப்போ நம்ம இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் ட்ரான்ஸ்லேட் கொடுக்கல அப்படின்னா பார்த்தீங்களா இது வந்து கரெக்டாக இங்கே வரல. ஸோ கொடுத்ததுனால தான் நமக்கு வந்து கரெக்டாக இங்கே வந்து டிஸ்பிளே ஆகுது.
நெக்ஸ்ட் நம்ம பார்த்திங்கன்னா, இதில் ஆட் பண்ணியிருக்க அந்த செயலோட ஷேப் வந்து இந்த மாதிரி இருக்குது. இதை நம்ம கொண்டு வரதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம். அது என்னென்னா, கிளிப் பாத். இன்றைக்கி நோட் பண்ணிங்கன்னா, இது வந்து ஒரு பாலிகன் ஷேப்பில் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா, பாலிகன் ஷேப்புக்கு கொண்டு வர பாலிகன் ஆஃப் இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, 00 இந்த மாதிரி கொடுக்குறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்த்திங்கன்னா, 70% 0. நெக்ஸ்ட்டு 100% இந்த மாதிரி கொடுக்குறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்த்திங்கன்னா, 0% 100% இந்த மாதிரி கொடுக்குறோம். இது என்னென்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு சைடோட வேல்யூ இது, செகண்டு, தேர்டு, ஃபோர்த் அந்த மாதிரி கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா பார்த்திங்களா, இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா 00, இது என்ன பார்த்தீங்கன்னா 70%. நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா அப்படியே 0 ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் வந்து 100% கொடுக்கறதுனால கரெக்டாக இங்கே வருதா. நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, இதுலேருந்து 0 அடுத்து 100% அந்த மாதிரி கொடுக்குறோம். நெக்ஸ்ட் நம்ம இந்த செயலுக்குள்ளே ஷேடோவை ஆட் பண்ணுறோம். சப்மரின் செயல்ஸ் ஷேடோ. ஃபஸ்ட் நம்ம பொசிஷன் அப்சல்யூட் கொடுக்கலாம். வித்தை நம்ம பார்த்திங்கன்னா 100% கொடுக்குறோம். ஸோ இது ஃபுல்லாக கவர் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம ஹைட் ஆட் பண்ணலாம், 10%. இப்போ அது நமக்கு தெரியணும்னா பேக்ரவுண்ட் கலர் A1 05 32 இந்த மாதிரி கொடுக்குறோம். பார்த்திங்களா, இங்கே அது டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம இதில் கொஞ்சம் பார்டர் ரெடியூஸ் கொடுக்கலாம், அப்போ அது கொஞ்சம் கர்வியாக தெரியும். இப்போ நம்ம இந்த HTML செக்ஷன் நோட் பண்ணோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம வந்து சப்மரின் செயல் ஷேடோ கிளாஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அது கூடவே டார்க் 1, லைட் 1, டார்க் 2 இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு கிளாஸ் ஆட் பண்ணியிருக்கோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இருக்கிற கிளாஸஸை கொஞ்சம் மாடிஃபை பண்ணுறது. ஸோ இப்போ நம்ம வந்து அதை டார்கெட் பண்ணலாம். டார்க் 1 டார்கெட் பண்ணி லெஃப்ட் 0, டாப் 0, டிரான்ஸ்ஃபார்ம், டிரான்ஸ்லேட், 0% -33%. ஸோ இதில் எந்த ஒரு சேஞ்சும் பெருசாக இல்லை. நெக்ஸ்ட் நம்ம இன்னும் ரெண்டு கிளாஸ் ஆட் பண்ணுவோம், அப்போ டிஃப்ரென்ஸ் தெரியும். அதே மாதிரி இதில் லெஃப்ட் 0, டாப்லேருந்து 50% கொடுக்குறோம். பார்த்தீங்களா, கொடுத்தோன்னே இந்த சேஞ்ச் தெரியுது. நெக்ஸ்ட் நம்ம லைட் 1 கிளாஸை டார்கெட் பண்ணலாம். ஸோ இதில் லெஃப்ட் 20%, டாப் 20%. அடுத்து நம்ம இதுக்கு கொஞ்சம் வித் ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இதோட கலரை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுறோம். அதுக்கான ரீசன், இது வந்து நம்ம வந்து லைட் கலர்னு கொடுத்தோம். EF 6 8 9 E பார்த்தீங்களா, இது கொடுத்தோன்னே இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. ஸோ இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேயுமே பொசிஷன் மென்ஷன் பண்ணல. அதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி இங்கே பொசிஷன் அப்சல்யூட் கொடுத்துட்டோம். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இதில் இந்த கிளாஸை தான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ இதில் இருக்க எல்லாமே வந்து ஆல்ரெடி இங்கே இருக்குது. அதுக்கு மேலே நம்ம வந்து இதை வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ அதனால தான் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதில் இந்த டார்க் 1, அதாவது இந்த டிவில் வந்து இது டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட்டு லைட் 1 வந்து இந்த கலர் டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட்டு டார்க் 2 வந்து இங்கே கீழே டிஸ்பிளே ஆகுது. இப்போ நம்ம இந்த சப்மரினில் இருக்கிற விண்டோஸை டிசைன் பண்ணலாம். இந்த மாடலில் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி தான் டிஸ்பிளே ஆகும். ஸோ நம்ம ஆல்ரெடி சப்மரின் விண்டோ இந்த டிவு நம்ம ஆட் பண்ணியிருந்தோம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு வித் ஆட் பண்ணலாம், நெக்ஸ்ட்டு ஹைட் ஆட் பண்ணலாம், நெக்ஸ்ட் நம்ம கலர் ஆட் பண்ணலாம், அப்போ கரெக்டாக தெரியும். இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, லீனியர் கிரேடியன்ட் யூஸ் பண்ண போகிறோம்.
லீனியர் கிரேடியன்ட் ஆஃப் 45 டிகிரி ரெண்டு கலர் ஆட் பண்ண போகிறோம். ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா C9E5D9, இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா பியூர் ஒயிட், அதாவது FFF. நெக்ஸ்ட்டு நம்ம ஆட் பண்ண போகிறோம் என்ன பார்த்தீங்கன்னா பார்டர். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த விண்டோஸ் கரெக்டாக தெரியும். 8 பிக்சல் ஆட் பண்ணுறோம், அப்போ தான் பெருசாக தெரியும். A10532 பார்த்தீங்களா, இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம இதில் இசட் இண்டெக்ஸ் ஆட் பண்ணுறோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த எலமெண்ட் வந்து நமக்கு வந்து டாப்பில் தெரியணும், ஸோ அதுக்காக தான். நெக்ஸ்ட் நம்ம இதில் அனிமேஷன் ஆட் பண்ணுறோம். ஸோ இதுக்கு கீ ஃப்ரேம்ஸை நம்ம வந்து லாஸ்ட் தான் கொடுப்போம். இப்போதைக்கு இதில் எந்த ஒரு சேஞ்சுமே தெரியாது. லீனியர் இன்ஃபைனிட். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா இந்த சப்மரின் விண்டோக்கை கிட்ட நம்ம வந்து இன்னொரு கிளாஸ் ஆட் பண்ணியிருந்தோம், 1, 2 இந்த மாதிரி. ஸோ அது ரெண்டையும் நம்ம வந்து டார்கெட் பண்ணிவிட்டு பொசிஷன் அப்சல்யூட் கொடுக்குறோம். டாப்பில் இருந்து 50% இந்த மாதிரி கொடுக்குறோம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் இது கரெக்டாக சென்டரில் கொண்டு வரக்கு நம்ம என்ன பண்ணலான்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் ட்ரான்ஸ்லேட் -50% -50%. பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்துடுச்சு. ஸோ இப்போ நமக்கு இது கரெக்டாக இங்கே வரணும் அப்படின்னா நம்ம அதை தனியாக அட்ஜஸ்ட் பண்ணணும். இந்த 1 divide டார்கெட் பண்ணி லெஃப்ட்லேருந்து 40% கொடுக்குறேன். பார்த்தீங்களா, இங்கே வந்து டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம 2 டார்கெட் பண்ணி லெஃப்ட்லேருந்து 20% கொடுக்கலாம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் இதில் ஒரு விஷயம் நம்ம மிஸ் பண்ணிட்டோம், அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது இப்போ ஸ்குவராக இருக்குது, நமக்கு அது வந்து சர்க்கிளாக வேணும். அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பார்டர் ரேடியஸ் 100% கொடுக்கும், அப்போ அது சர்க்கிளாக மாறிடும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, அப்போ நம்ம அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ இதில் நம்ம வித் ஹைட் 25 பிக்சல் கொடுத்துருக்கோம், அதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்னா இந்த இஷ்யூ சால்வ் ஆயிரும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ண உடனே கரெக்டாக டிஸ்பிளே ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த சப்மரீனில் ஷேடோஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம அந்த HTML செக்ஷனை செக் பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து ஷேடோ டார்க், ஷேடோ லைட், அடுத்தது ஆர்க் லைட், இந்த மாதிரி 3 types ஆஃப் ஷேடோ இருக்குது. ஸோ அந்த 3 நம்ம வந்து இப்போது ஸ்டைல் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம சப்மரீன் டார்க் ஷேடோவை டார்கெட் பண்ணலாம். பொசிஷன் அப்சல்யூட் கொடுத்து லெஃப்டில் இருந்து 70% கொடுக்குறோம். ஸோ அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லேருந்து 70% மூவ் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம டாப்பில் இருந்து 50% கொடுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வித் ஹைட் செட் பண்ணலாம். ஹைட் 10 பிக்சல். இப்போ ஒன்றுமே தெரியலை, நம்ம வந்து பேக்ரவுண்ட் கலர் கொடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக தெரியும். A10532 பார்த்தீங்களா, இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. பட் நமக்கு வந்து கரெக்டாக அது சென்டரில் வரணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா இதில் ட்ரான்ஸ்ஃபார்ம் ட்ரான்ஸ்லேட் -50% -50%. பார்த்தீங்களா, இப்போ அது கரெக்டாக சென்டரில் வந்து டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் இதே மாதிரி நம்ம லைட் ஷேடோக்கும் கொடுக்கலாம். ஷேடோ லைட் பொசிஷன் அப்சல்யூட் லெஃப்டில் இருந்து 35%, அடுத்து டாப்பில் இருந்து 13%. நெக்ஸ்ட் நம்ம வித் 100 பிக்சல் கொடுக்கலாம். ஹைட் 6 பிக்சல் கொடுக்கலாம். ஸோ இது தெரியறதுக்கு நம்ம வந்து பேக்ரவுண்ட் கலர் EF689E
இந்த மாதிரி கொடுக்குறோம். பார்த்தீங்களா, இங்கே தெரியுது. இதே நம்ம வந்து சென்ட்ரலில் கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணலான்னா, இதில் ட்ரான்ஸ்ஃபார்ம் ட்ரான்ஸ்லேட் -50% -50%, பார்த்தீங்களா கரெக்டாக டிஸ்பிளே ஆகுது. ஸோ இது ரெண்டுக்கும் நம்ம பார்டர் ரேடியஸ் 5 pixels கொடுக்கலாம். ஸோ அப்போ கொஞ்சம் கர்வியாக இருக்கும். அதே மாதிரி டார்க்குக்கும் நம்ம வந்து கொடுக்கலாம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் நாம் இந்த மாடலில் இருக்கிற ஆர்க் லைட்டை டிசைன் பண்ணலாம். சப்மரின் ஷேடோ. ஸோ இதில் நாம் இந்த ஆர்க் லைட்டை ஸ்பேஸ் விட்டு கொடுத்துருந்தோம். இதில் நாம் ஹைஃபன் கொடுக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நம்ம காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நான் கொடுக்குற ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம வந்து வேறு எதுவும் மாடிஃபை பண்ண போகிறதில்ல, இந்த ஒரு கிளாஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த ரீசனுக்காக தான் இந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன். இதில் நான் பொசிஷன் அப்சல்யூட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு டாப்லேருந்து 65% கீழே கொண்டு வரேன். நெக்ஸ்ட்டு லெஃப்ட்லேருந்து 80% கொண்டு வரேன். வித் ஒரு 20 pixels, ஹைட் ஒரு 20 pixels. நெக்ஸ்ட்டு நம்ம பேக்ரவுண்ட் கலரும் ஆட் பண்ணலாம், அப்போ தான் கரெக்டாக தெரியும். EF689E, பார்த்தீங்களா இங்கே வந்து டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம இதை மொத்தமாக சர்க்கிளாக சேஞ்ச் பண்ணலாம். பார்டர் ரேடியஸ் 50%, பார்த்தீங்களா இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. ஸோ நம்ம ரெண்டுமே சேமாக இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த சப்மரீனில் இருக்கிற பெரிஸ்கோப்பை டிசைன் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த சப்மரீனோட பெரிஸ்கோப்பை டிசைன் பண்ணலாம். ஸோ நம்ம மாடல்லே இருக்கும் பாருங்களேன், இதானா இந்த பெரிஸ்கோப். இதை நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நம்ம அது எங்கே HTML இருக்குதுன்னு டார்கெட் பண்ணலாம். ஸோ அது இங்கே இருக்குது. இதில் ரெண்டு டியூஸ் இருக்குது. ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்மரின் பெரிஸ்கோப், இன்னொன்று சப்மரின் பெரிஸ்கோப் கிளாஸ் ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா சப்மரின் பெரிஸ்கோப் இதை டார்கெட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நாம் சப்மரின் பெரிஸ்கோப் கிளாஸை டார்கெட் பண்ணலாம். ஃபஸ்ட் நான் பொசிஷன் அப்சல்யூட் கொடுக்குறேன். டாப் 0, நெக்ஸ்ட்டு லெஃப்டில் இருந்து 40% மூவ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நம்ம வித்தும் ஹைட்டும் செட் பண்ணலாம். இதுக்கு நான் வந்து வித்து 20 pixels, ஹைட் வந்து 50 pixels கொடுக்குறேன். நெக்ஸ்ட் நம்ம இதில் பார்டர் கொடுக்க போகிறோம். ஸோ அதை வச்சு தான் இந்த ஷேப்பை நாம் வந்து கொண்டு வர போகிறோம். இந்த ஷேப் பார்த்தீங்களா, இந்த ஷேப் கொண்டு வர நம்ம வந்து பார்டர் தான் யூஸ் பண்ண போகிறோம். பார்டர் ரைட். ஃபஸ்ட் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா பேக்ரவுண்ட் கலர் E9 2TFF இந்த மாதிரி கொடுக்குறேன். பார்த்தீங்களா, இது கொடுத்தோன்னே இங்கே நமக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. அதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பார்டர் ரைட் சைடில் 10 pixels இருக்கணும்னு கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் நம்ம பார்டர் டாப் கொடுக்கலாம். பார்டர் டாப் 10 pixels சாலிட் C6003T, பார்த்தீங்களா இதென்னு பார்த்தீங்கன்னா டாப் சைடில் இருக்கிற பார்டர். ஸோ இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் நாம் பார்டர் டாப் ரைட் ரேடியஸ் எவ்வளோ கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா 10 pixels கொடுக்குறோம். பார்த்தீங்களா, இது கொடுத்த உடனே நமக்கு வந்து இந்த பார்டர் வந்து கர்வாக டிஸ்பிளே ஆகுது. அதுக்கான ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, இதான பார்த்தீங்கன்னா டாப் லெஃப்ட் பார்டர், இதன் டாப் ரைட் பார்டர். அப்போ ரைட் சைடில் இருக்கிற இந்த டியூவோட அந்த எட்ஜஸ் வந்து கர்வாக இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது.
அதுக்கு நம்ம பார்டர் ரேடியஸ் சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் நாம் சப்மரின் பெரிஸ்கோப் கிளாஸ் இதை யூஸ் பண்ணுறோம். இதில் நம்ம பொசிஷன் அப்சல்யூட் கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு லெஃப்ட் 40%, டாப் 0 கொடுக்குறேன். வித் ஹைட் செட் பண்ணலாம். வித் ஹைட் பேக்ரவுண்டு F7AC08 பார்த்தீங்களா, அது கொடுத்தோன்னே நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகுது. இப்போ இது நமக்கு சென்டரில் வேணும், அதுக்கு என்ன பண்ணலான்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் ட்ரான்ஸ்லேட் -50%. பட் இது கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இது கரெக்டாக சென்டரில் வரல, அப்போ நாம் ஒய் சைடில் இருக்கிற அந்த ட்ரான்ஸ்லேட்டை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணோம். இதை நம்ம இப்போது ஒரு 15% வச்சோம் அப்படின்னா கரெக்டாக டிஸ்பிளே ஆகுது, பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து இந்த சப்மரினோட பெரிஸ்கோப்பை டிசைன் பண்ணியிருக்கோம். நார்மலி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்டர் வந்து 4 சைட்லேயும் வச்சு டிசைன் பண்ணுவோம். பட் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பைப்பு மாதிரி டிசைன் வருது. ஸோ அந்த ரீசனுக்காக தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இதில் வந்து பார்டர் ரைட் கொடுத்துருக்கேன், பார்டர் டாப் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம பார்டர் லெஃப்ட் கொடுத்துருந்தோம் அப்படின்னா அது வந்து இந்த பக்கம் வந்திருக்கும், பார்டர் ரைட்னால இந்த பக்கம் வந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்டர் டாப் வந்து மேலே வந்துருக்கு, பாட்டம் கொடுத்துருந்தோம் அப்படின்னா கீழே வந்துருக்கும். நெக்ஸ்ட் நம்ம இந்த சப்மரினில் இருக்கிற லைட்டை வந்து டிசைன் பண்ணலாம், பார்த்தீங்களா இந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம இந்த சப்மரினோட லைட்டை எப்படி டிசைன் பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி HTML லைட்னு ஒரு கிளாஸ் ஆட் பண்ணியிருந்தேன், அதை நம்ம டார்கெட் பண்ணலாம். டார்கெட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு பொசிஷன் அப்சல்யூட் கொடுக்கணும். இதில் நாம் டாப் 0 கொடுக்குறோம், T0 கொடுத்தா கூட ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட்டு L0 கொடுக்குறோம், லெஃப்ட் 0. நெக்ஸ்ட்னா பார்த்தீங்கன்னா நம்ம வித்து 500 pixels கொடுக்குறோம், அதே நேரத்தில் ஹைட் 100 pixels கொடுக்குறோம். பேக்ரவுண்டு இதில் நாம் லீனியர் கிரேடியன்ட் கொடுக்குறோம், 2 லெஃப்ட் 817E97 இந்த மாதிரி கொடுக்குறேன். ஸோ இந்த லீனியர் கிரேடியன்ட் ஒர்க் ஆகணும் அப்படின்னா ரெண்டு வேல்யூஸ் வேணும் கண்டிப்பாக, 1305 60. பார்த்தீங்களா இது கொடுத்தோன்னே நமக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. ஸோ இல்லை நம்ம வந்து 2 லெஃப்ட்னு கொடுத்ததுனால லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடுக்கு டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் நாம் இதுலேயும் கிளிப் பாத் அந்த சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம். அதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாடலில் இது வந்து ஒரு பாலிகான் ஷேப்பில் தான் இருக்குது. ஸோ அந்த ரீசனுக்காக தான் நம்ம வந்து இந்த கிளிப் பாத்தை யூஸ் பண்ணுறோம். இதில் ஃபஸ்ட் நம்ம 0 0 யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா 50%, 45% யூஸ் பண்ணணும். ஸோ இது கொடுத்தோம் அப்படின்னா இதில் எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. அதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா இதில் மொத்தமாக நமக்கு 4 சைட்ஸ் இருக்கும், நம்ம இப்போ ரெண்டு சைட் தான் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால தான் நமக்கு வந்து தெரியலை. நெக்ஸ்ட் நம்ம 50%, 55% கொடுக்கலாம், பார்த்தீங்களா இது கொடுத்தோடனே இந்த மாதிரி நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம இதுவரை கொடுத்துட்டோம், நெக்ஸ்ட் இது ஃபுல்லாக கவர் ஆகணும் அப்படின்னா 0 100%, பார்த்தீங்களா இது கொடுத்தோன்னே நமக்கு கரெக்டாக டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம இதை சென்ட்ரலில் கொண்டு வரதுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ட்ரான்ஸ்லேட் -18% -45%, பார்த்தீங்களா கரெக்டாக இந்த பைப்புக்கிட்ட இது வந்து டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் நாம் இந்த சப்மரினில் இருக்கிற பபுள்ஸை எப்படி டிசைன் பண்ணுறதுன்னே பார்க்கலாம். ஸோ இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. ஸோ இது எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னே பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த சப்மரின்க கிட்ட இருக்கிற பபுள்ஸை வந்து டிசைன் பண்ணலாம். ஃபஸ்ட் நான் இல்லை
பபிள் கண்டெய்னரை டார்கெட் பண்ணுறேன். ஸோ HTML-ல எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரவுண்டுக்கு மேலே இருக்குது. இதில் நம்ம வந்து நிறைய ஸ்பேன் டேக் ஆட் பண்ணியிருந்தோம், அது எல்லாத்துக்கும் ஸ்டைலிங் கொடுக்க போகிறோம். பொசிஷன் அப்சல்யூட்டு, நெக்ஸ்ட்டு டாப்லேருந்து 50% ஆட் பண்ணுறோம், லெஃப்ட்லேருந்து 55% ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் நாம் இதுக்கு வித்து ஹைட் செட் பண்ணலாம். ஸோ இது எதுக்கு நம்ம செட் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா, இந்த பபுள்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட வித்துக்கு மேலே வந்து டிஸ்பிளே ஆகலை. ஸோ அந்த ரீசனுக்காக தான் நம்ம வந்து இதில் ஹைட் வித் செட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் ட்ரான்ஸ்லேட் 100% மைனஸ் 50%, அப்போ அது கரெக்டாக இங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் நம்ம அந்த பபுள்ஸை டார்கெட் பண்ணி சேஞ்ச் பண்ணலாம். பொசிஷன் அப்சல்யூட் வித் 10 pixels, ஹைட்டும் அதே மாதிரி 10 pixels, பார்டர் ரேடியஸ் 100%, லெஃப்ட்லேருந்து 5% மூவ் பண்ணோம், நெக்ஸ்ட்டு டாப்லேருந்து 5% மூவ் பண்ணோம். இதுக்கு நம்ம வந்து பேக்ரவுண்ட் கலர் என்ன கொடுக்க போகிறோன்னா, பியூர் ஒயிட் கொடுக்க போகிறோம், அது பபுளாக இருக்கிறதுனால. பார்த்தீங்களா, பார்த்தீங்களா இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த பபுளோட ஒப்பேசிட்டியை நம்ம வந்து 0.8 இந்த மாதிரி கொஞ்சம் கம்மியாக கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த பபுள்ஸுக்குள்ளாடி நம்ம வந்து இன்னொரு கிளாஸ் கொடுத்துருந்தோம். ஸோ அதை நம்ம டார்கெட் பண்ண போகிறோம், பபுள் 1. இதை டார்கெட் பண்ணி டாப் 15%, லெஃப்ட் 1%. நெக்ஸ்ட் இதில் நான் வந்து ஒப்பேசிட்டி 0 கொடுக்குறேன். அதுக்கான ரீசன் பார்த்திங்கன்னா, இப்போ நமக்கு அது தெரியக்கூடாது, அது எப்போ அனிமேட் ஆகுதோ அப்போ தான் தெரியணும். ஸோ அந்த ரீசனுக்காக தான் இங்கே நான் வந்து 0 கொடுத்துருக்கேன். இதில் நம்ம வந்து அனிமேஷன் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த அனிமேஷன் நம்ம வந்து லாஸ்ட் ஆட் பண்ணுவோம். மூவ் ரைட் 1 second, இன்ஃபினைட் லீனியர். ஸோ மூவ் ரைட் இதிலே உங்களுக்கு மீனிங் புரிஞ்சிருக்கும். ஸோ இங்கேருந்து அது வந்து ரைட் சைடில் மூவ் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம இதில் கொஞ்சம் டிலே கொடுக்கணும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அனிமேஷனுக்கு 0.25 second. அப்போது 0.25 second டிலேயில் இந்த அனிமேஷன் ரன் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா, 4 bubbles கிட்டத்தட்ட சேம் CSS ப்ராப்பர்ட்டிஸ் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் நான் வந்து 2 கொடுக்குறேன், இதில் நான் வந்து 3 கொடுக்குறேன், நெக்ஸ்ட்டு 4 கொடுக்குறேன். ஸோ இந்த பபுள் 2க்கு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து டாப்லேருந்து 30% கொடுக்கணும். அதே மாதிரி 15 pixels எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணணும், 45%, இதில் 60%, இந்த மாதிரி நம்ம கொடுக்கணும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்திங்கன்னா, இதில் நம்ம வந்து டிலே வந்து 0.25 second கொடுத்துருக்கோம். அப்போ இது என்னென்னு பார்த்திங்கன்னா, எக்ஸ்ட்ரா 0.25 second இன்க்ரீஸ் பண்ணணும். அதே மாதிரி இதுக்கும் 0.25 second இன்க்ரீஸ் பண்ணோம். லாஸ்ட் என்ன பார்த்திங்கன்னா, அனிமேஷன் டிலே வந்து 1 second இருக்கும். இப்போ என்னென்னு பார்த்திங்கன்னா, நமக்கு இந்த அனிமேஷன் எதுவுமே இங்கே தெரியாது. அதுக்கான ரீசன், நம்ம இன்னும் அனிமேஷன் ஆட் பண்ணலை, அது நம்ம வந்து சீக்கிரம் ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம இந்த சப்மரீனில் இருக்கிற அந்த கிரவுண்டை டிசைன் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த சப்மரின் அனிமேஷனோட கிரவுண்டை வந்து ஸ்டைல் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம கிரவுண்ட் மெயின் கண்டெய்னரை டார்கெட் பண்ணலாம். ஸோ அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பபிள்ஸுக்கு கீழே இருக்குது. ஃபர்ஸ்ட் நான் இதில் பொசிஷன் அப்சல்யூட் கொடுக்குறேன், நெக்ஸ்ட்டு டாப்பில் இருந்து 75% கீழே கொண்டு வரேன். நெக்ஸ்ட் நான் பார்த்திங்கன்னா, லெஃப்டில் நான் வந்து 0 கொடுக்குறேன் வித் 100%, ஹைட்டு நான் பார்த்திங்கன்னா 25%. ஸோ இது தெரியணும் அப்படின்னா, நம்ம கண்டிப்பாக பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கணும். 08003B.
பார்த்தீங்களா, இப்போ இது கரெக்டாக தெரியுது. நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம மார்ஜின் டாப் 20 pixel கொடுக்கலாம். அப்போ என்னாகும்னு பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் கீழே வரும் பார்த்தீங்களா, இந்த மாதிரி தெரியும். நெக்ஸ்ட் இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளாடி நமக்கு வந்து கிரவுண்ட் 1, கிரவுண்ட் 2 இந்த மாதிரி ரெண்டு கிளாஸ் இருக்குது, அதை டார்கெட் பண்ணலாம். டாப் 75%. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா, இதுக்கு நம்ம ஹைட் வந்து 100% கொடுக்கலாம். நெக்ஸ்ட் இதுக்கு கொஞ்சம் பேக்ரவுண்ட் கலரும் கொடுக்கலாம். என்ன பேக்ரவுண்ட் கலர்னு பார்த்தீங்கன்னா, 0C0051 இந்த மாதிரி நம்ம வந்து கொடுக்குறோம். நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் கிரவுண்டை டார்கெட் பண்ணலாம். ஸோ டார்கெட் பண்ணி நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கலாம். அதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டாப்பில் இருந்து 35% தான் கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு வித்து 100% கொடுக்குறோம். ஹைட்டு 100% கொடுக்குறோம். நெக்ஸ்ட் நம்ம பேக்ரவுண்ட் கலர் கொடுக்குறோம். அது என்ன பார்த்தீங்கன்னா, 0800 3B பார்த்தீங்களா. இது கொடுத்தோன்னே இந்த மாதிரி நமக்கு வந்து கலர் டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ இப்போ நம்ம இந்த கிரவுண்ட் கிளாஸில் இருக்கிற அந்த ஸ்பேன் டேக்கை டார்கெட் பண்ணலாம். டார்கெட் பண்ணி ஃபஸ்ட்டு பொசிஷன் அப்சல்யூட் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு வித்து 60 pixel இந்த மாதிரி கொடுக்கணும். ஹைட்டும் 60 pixel கொடுக்கணும். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த கிரவுண்டுக்குள்ளாடி இருக்க எல்லா எலமெண்ட்ஸுமே சர்க்கிள் ஷேப்பில் இருந்து, ஸோ நம்ம அதை கொடுக்கலாம். பார்டர் ரேடியஸ் 100% கொடுத்தோம்னா அது சர்க்கிளாக சேஞ்ச் ஆகிடும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கிரவுண்ட் 1க்குள்ளே இருக்கிற எல்லா ஸ்பேன் டேக்கும் ஒரு கலர் கொடுக்குறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 0C0051. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, அது நமக்கு விசிபிளாக இல்லை. அதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த கலரும் சேமாக இருக்கு. ஸோ ஒரே கலர் இங்கே வந்து ஓவர்லாப் இருக்கிறதுனால நமக்கு வந்து தெரியலை. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலான்னா, கிரவுண்ட் 2 இதை டார்கெட் பண்ணி அதில் ஸ்பேன் டேக் போடலாம். போட்டு பேக்ரவுண்ட் கலர் 0800 3B இந்த மாதிரி கொடுக்கணும். நெக்ஸ்ட் நம்ம இதுக்கும் வித்து ஹைட் செட் பண்ணலாம். வித்து 80 pixel, ஹைட் 80 pixel. இதுக்கு நம்ம வந்து பார்டர் ரேடியஸ் 100%. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பேன் டேக் நம்ம வந்து கொஞ்சம் கீழே கொண்டு வரோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரான்ஸ்ஃபார்ம் ட்ரான்ஸ்லேட் ஒய் ஆஃப் 30%. ஸோ இப்போதைக்கு இங்கே எந்த சேஞ்சஸ்மே தெரியலை. நம்ம வந்து இதில் லெஃப்ட்டு டாப் வேல்யூஸை அட்ஜஸ்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக சேஞ்சஸ் தெரியும். இப்போ நம்ம ஒவ்வொரு ஸ்பேன் டேக்கையும் டார்கெட் பண்ணி லெஃப்ட் டாப் வேல்யூஸை அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். அப்போ தான் நமக்கு வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். ஃபர்ஸ்ட் நான் வந்து அப் 1 இதை டார்கெட் பண்ணுறேன். ஸோ இதில் ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துலேயுமே அனிமேஷன் வந்து கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும். ஸோ நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டாப் லெஃப்ட் இந்த ரெண்டு வேல்யூஸுமே எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக உண்டு. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா, இதில் நான் வந்து மூவ் த கிரவுண்ட் ரைட் இந்த அனிமேஷன் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா, இதில் நான் வந்து அனிமேஷன் டியூரேஷன் வந்து 3 seconds வைக்கிறேன். நெக்ஸ்ட்டு அந்த அனிமேஷன் கண்டினியூஸாக ஓடணும், அதுக்காக நான் வந்து இன்ஃபினிட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு லீனியர் ஸ்டைலில் இந்த அனிமேஷன் ரன் பண்ணுற மாதிரி கொடுக்குறேன். அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து எப்போவுமே ஒரே மாதிரி ரன் ஆகும், ஃபாஸ்ட்டாக ஸ்லோவாக அந்த மாதிரி இருக்காது. நெக்ஸ்ட் நம்ம இந்த எல்லா ஸ்பேன் டேக்கோட பொசிஷனை அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ இல்லை, நான் வந்து அப் 2 இந்த கிளாஸ்க்கு நான் வந்து -10 pixel கொடுக்குறேன். டாப்லேருந்து -4 pixel கொடுக்குறேன். அதே மாதிரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எல்லாத்துக்குமே ஆட் பண்ண போகிறோம்.
இதில் நான் வந்து டாப்பில் இருந்து -6 pixel, இங்கே வந்து -20%. நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, எல்லாத்துலேயுமே டாப்பில் இருந்து ஒரு 2 pixel இன்க்ரீஸ் பண்ணுறோம், லெஃப்டில் இருந்து ஒரு 10% இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி நம்ம 20 span டேக்கு ஆட் பண்ணணும். இப்போ நம்ம இந்த டாப் லெஃப்ட் அலிஸை அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம இந்த டாப் லெஃப்ட் வேல்யூஸை ஆட் பண்ணிட்டோம், ஒருக்க செக் பண்ணிடலாம். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இதில் அந்த அனிமேஷனில் இருக்கிற இந்த டியூரேஷன் நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்பேனுக்கும் 1 second இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ இல்லை நான் வந்து 4 second, 5 second, 6 second இந்த மாதிரி 1 செகண்டாக இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகே கைஸ், இப்போ நம்ம இந்த சப்மரின் அனிமேஷனில் க்ரௌண்டில் ஆட் பண்ண வேண்டிய எல்லா சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிஸும் ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நாம் இந்த சப்மரின் மூவ் ஆகுறதுக்கு என்னெல்லாம் அனிமேஷன் எஃபெக்ட்ஸ் உண்டோ எல்லாமே ஆட் பண்ணலாம். ஓகே கைஸ், இப்போ நாம் இந்த சப்மரினில் அனிமேஷன் ஆட் பண்ணலாம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பண்ண போகிறது இந்த விண்டோவில் ஒரு அனிமேஷன். நீங்களே பாருங்களேன், இந்த ஃபைனல் அவுட்புட்டில் வந்து அந்த விண்டோக்கிட்ட லைட்டாக ஒரு அனிமேஷன் இருக்குது, அதை தான் நம்ம இப்போது க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலான்னா, இதில் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணலாம். இந்த கீ ஃப்ரேமுக்கு நான் என்ன நேம் கொடுக்குறேன்னா, ஷேடோ சேஞ்ச் இந்த மாதிரி கொடுக்குறேன். ஸோ இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணியிருந்த சப்மரின் விண்டோவில் இருக்கும். ஸோ இதில் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது கண்டுபிடிக்கிற கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா, நம்ம இதில் கண்ட்ரோல் எஃப் கொடுத்து ஷேடோ சேஞ்ச் பார்த்தீங்களா, அது கொடுத்தோன்னே வந்துடுச்சு. இதில் நம்ம வந்து அந்த அனிமேஷன் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வந்து இப்போ கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுறதுல இங்கே தான் வரும்.
ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலான்னா, இதில் வந்து 0% 100% என்ன ஆகணும் அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ 0%லேயும் 100%லையும் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நார்மல் கலரில் வந்துடும். இதில் நான் வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் லீனியர் கிரேடியண்ட் ஆஃப் 45 degrees. நெக்ஸ்ட்டு இதில் கலர்ஸ் ஆட் பண்ணுறேன், C9E5D9, இது ஒரு கலர். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா FFF, இது ஒரு கலர். நெக்ஸ்ட்டு இன்னொரு ஒயிட் கலர் கொடுக்குறோம். ஸோ இதில் நம்ம வந்து இதே கலரை திரும்ப கொடுக்குறோம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, இதில் இன்னொரு வாட்டி இதை நம்ம வந்து கொடுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இந்த கலரை கொடுக்கலாம். ஸோ இல்லை, நம்ம வந்து கொஞ்சம் பர்சன்டேஜ் வேல்யூஸ் கொடுக்க வேண்டியிருக்கு. இதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா 60%, அதாவது இந்த கலர் வந்து 60% தெரியும் அந்த மாதிரி நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த ஒயிட் வந்து 59%, இதில் வந்து ஒரு 41%. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேல்யூஸை தான் நம்ம வந்து இந்த அனிமேஷனில் சேஞ்ச் பண்ணுவோம். 39%, 21%, 20%, இது வந்து 0. ஸோ இப்போ நம்ம வந்து இதை மூவ் பண்ணலாம். ஸோ 0%லையும் 100%லையும் நமக்கு வந்து இந்த கிரேடியண்டில் தான் டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் நாம 20%, 60, அடுத்து 40, அடுத்து 80%க்கு என்ன ஆகணும்னு இதில் கொடுக்கலாம். ஸோ இதை நான் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதில் நாம் 20%க்கு என்ன ஆகணும்னு கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு 40, நெக்ஸ்ட்டு 60, நெக்ஸ்ட்டு 80. ஸோ இதில் நம்ம வந்து கொஞ்சம் இந்த கலர் வேல்யூஸை ஆல்டர் பண்ணுவோம். ஸோ இல்லை நம்ம பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 0 கொடுத்த இடத்துல 20% வரும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா, இதில் 40% வரும், இதில் 41, இதில் 59, இதில் 60%, 80%, இந்த மாதிரி நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு 40%ல் பார்த்தீங்கன்னா, இதில் நான் வந்து 40% கொடுக்க போகிறேன். ஸோ இந்த வேல்யூஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா, நான் ஆல்ரெடி இந்த ப்ராஜெக்டோட சோர்ஸ் கோடை சிட்டப்பில் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். இதில் வந்து 60%, நெக்ஸ்ட்டு 61%, நெக்ஸ்ட்டு 79%, 80%, 81%, 99%, 0. நெக்ஸ்ட்டு 60%லேயே அதே மாதிரி பார்க்கலாம். இதை நம்ம வந்து அப்படியே இங்கே காப்பி பண்ணிக்கலாம். அப்போ ஈஸியாக இருக்குது இந்த பண்ணுறதுக்கு. சாரி, இந்த 40%. ஸோ இல்லை, நம்ம ஃபஸ்ட்டு 60% கொடுக்கணும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா, இதில் 80%, 81%, 99%, இங்கே நம்ம பார்த்தீங்கன்னா 0 வரும். நெக்ஸ்ட் இதில் நம்ம திரும்ப 1%லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் இதில் 19, 20. நெக்ஸ்ட் நம்ம லாஸ்ட்டாக இந்த 80%ஐயும் ஃபினிஷ் பண்ணிடலாம். இதில் 80% வரும். நெக்ஸ்ட்டு இங்கே 0, இதில் 1%, நைன்டீன் பர்சன்டேஜ், 20%, 21%, 39%, 40%. ஸோ இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா, அந்த அனிமேஷன் கரெக்டாக ஒர்க் ஆகுது.
நெக்ஸ்ட் நம்ம இந்த கிரவுண்டு கீழே இருக்கிற அனிமேஷன் ஆட் பண்ணலாம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி மூவ் ஆகுது, அதை நம்ம ஆட் பண்ணலாம். சரி, நான் வந்து கீ ஃப்ரேம் மூவ் ரைட் இதை ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த மூவ் ரைட் எங்கெல்லாம் இருக்குன்னு இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். கண்ட்ரோல் எஃப், காப்பி பேஸ்ட். பார்த்தீங்களா, இந்த மூவ் ரைட் நம்ம எங்கே ஆட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, இந்த பபுள்ஸுக்கு ஆட் பண்ணியிருக்கோம். நான் வந்து க்ரௌண்டில் ஆட் பண்ணியிருக்கோன்னு சொன்னேன், ஆக்சுவலி அது வந்து பபுள்ஸில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த அனிமேஷனை நம்ம இப்போ ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 0% இருக்க நேரம் அதுக்கு ஒப்பேசிட்டி வந்து 0 இருக்கணும். நெக்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 10% போகிற நேரம் அதுக்கு ஒப்பேசிட்டி வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். 0.4 ட்ரான்ஸ்ஃபார்ம் ட்ரான்ஸ்லேட் 10%. ஸோ இது கொடுக்குறனா என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 0%லேருந்து ஸ்டார்ட் ஆகி அது வந்து 10%ல வர நேரம் கொஞ்சம் வந்து தெரியும், அதே நேரத்தில் இது கொஞ்சம் மூவ் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம இதில் 50% வந்தோடனே என்னாகணும்னு கொடுக்கலாம். ஒப்பேசிட்டி 0.2 ஆகும். அதே நேரத்தில் இதுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ட்ரான்ஸ்லேட் 440% கொடுக்குறோம். அப்போ எக்ஸ்லேருந்து 440% அது என்னாகுனா மூவ் ஆகும். பார்த்தீங்களா, கொடுத்தோன்னே இந்த மாதிரி வருது. நெக்ஸ்ட் நாம 80%ல என்னாகணும்னு கொடுக்கலாம். ஸோ இது 80% வந்தோடனே என்னாகணும் பார்த்தீங்கன்னா, ஒப்பேசிட்டி 0 சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் ட்ரான்ஸ்லேட் 555% கொடுக்கணும். ஸோ இல்லை, பெரிய சேஞ்ச் இல்லை, பட் சின்ன ஒரு மைனர் சேஞ்ச் இருக்குது. நெக்ஸ்ட்டு 100% கொடுக்குற நேரம் என்ன ஆகணும்னா, நம்ம வந்து ஒப்பேசிட்டி மொத்தமாக 0 ஆகணும். அதே நேரத்தில் லெஃப்ட்டு 0 போனோம், நெக்ஸ்ட்டு டாப் வந்து 0 போனோம். பார்த்தீங்களா, இது கொடுத்தோன்னே கரெக்டாக 0 இருக்கிற நேரம் இந்த மாதிரி இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா கொஞ்சம் அது வந்து மூவ் ஆகுது. மூவ் ஆகிட்டு 100% வந்தோடனே என்னாகுதுன்னா, அந்த ஒப்பேசிட்டி அப்படியே 0 மாதிரி. ஸோ தான் இந்த அனிமேஷன் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம இந்த ப்ரொப்பல்லரில் அனிமேஷனை ஆட் பண்ணலாம். கீ ஃப்ரேம் ரொட்டேட் இன்ஃபினிட். இல்லை, ஃபஸ்ட்டு நான் வந்து 0% கொடுக்குறேன். ஸோ இது இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் எஃப், கண்ட்ரோல் வி. பார்த்தீங்களா, நம்ம வந்து ப்ரொப்பல்லரில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இல்லை, நான் வந்து ஃபஸ்ட்டு 0% இருக்கிற நேரம் ட்ரான்ஸ்ஃபார்ம் ரொட்டேட் எக்ஸ் ஆக்சஸில் வந்து ஃபஸ்ட்டு ரொட்டேட் ஆகக்கூடாது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா 50%ல என்ன ஆகணும், ட்ரான்ஸ்ஃபார்ம் ரொட்டேட் 100°. ஸோ இப்போ என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். பார்த்தீங்களா, 50% வந்தோடனே 100°க்கு ரொட்டேட் ஆகுது. நெக்ஸ்ட்டு 100% வந்தோடனே என்ன ஆகணும், ரொட்டேட் எக்ஸ் ஆஃப் 360°. ஸோ இதில் நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆட் பண்ணோம். ஸோ அது வந்து இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. அப்போ நம்ம எங்கேயோ ஒரு எரர் பண்ணியிருக்கோம், அதை நம்ம வந்து இப்போ செக் பண்ணலாம். ஓகே கைஸ், இதில் நான் வந்து செக் பண்ணி பார்க்குற நேரம் என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டார்ட் பண்ணுற நேரம் ரொட்டேட் எக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ நடுவில் மட்டும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ரொட்டேட்னு கொடுத்துருக்கோம். இது என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல மட்டும் நமக்கு வந்து எக்ஸ் ஒய் ரெண்டு ஆக்சிஸ்லேயுமே ரொட்டேட் ஆகுது. ஆனால் லாஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணிட்டோம், திரும்பியும் ரொட்டேட் எக்ஸு கொண்டு வந்தோம். அதனால தான் இது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகலை. இதில் நம்ம ரொட்டேட் எக்ஸ் கொடுத்துட்டு, பார்த்தீங்களா இப்போ கரெக்டாக இருக்குது, இதில் நம்ம 180° கொடுக்கலாம். அப்போ நம்ம பார்த்தீங்கன்னா, இந்த சப்மரின்
கரெக்டாக ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் நாம் கிரவுண்டில் இருக்க அனிமேஷனை பார்க்கலாம். ஸோ இதுக்கு நாம் மூவ் த கிரவுண்ட் ரைட் இந்த மாதிரி ஒரு நேம் கொடுத்துருந்தோம். ஸோ இது இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எல்லா ஸ்பேன் டேக்லேயும் இருக்குது பார்த்தீங்களா. இதுக்கு தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் அனிமேஷன் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான அனிமேஷன் தான். 90% ஆகிற நேரம் ஓபேசிட்டி 1 சேஞ்ச் ஆகணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெஃப்டில் இருந்து 100% மூவ் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 95% 100% போகிற நேரம் இமீடியட்டாக இது வந்து லெஃப்டில் இருந்து 1050% அவ்வளோ தூரத்துக்கு மூவ் ஆகணும். நெக்ஸ்ட்டு ஒப்பேசிட்டியும் 0 சேஞ்ச் ஆகணும். ஸோ இது கொடுத்தோம் அப்படின்னா இந்த அனிமேஷன் கரெக்டாக ஒர்க் ஆகும். செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அனிமேஷன் வந்து ஒர்க் ஆகலை. அதுக்கான ரீசனாக பார்த்தீங்கன்னா நான் இதில் கொடுத்துருக்க இந்த நேமோட ஸ்பெல்லிங் கரெக்ட் இல்லை. அதில் நம்ம ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் பண்ணாலும் அது வந்து ஒர்க் ஆகாது. இல்லை பாருங்களா, நான் வந்து கேபிட்டல் லெட்டர் போட்டிருக்கேன், அதான் ஒர்க் ஆகலை. ஸோ நான் வந்து ஸ்மால் லெட்டரில் போடுறேன் பார்த்தீங்களா. கொடுத்தோடனே நமக்கு இந்த மாதிரி ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ நம்ம அதை ஃபுல் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதில் ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் இருக்குது. இந்த பைப் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ சின்ன ஒரு இஷ்யூ தான், நம்ம வந்து சேஞ்ச் பண்ணல தான், ப்ராப்ளம் இல்லை, அது கரெக்டாக தான் இருக்குது. ஓகே கைஸ், ஒரு சம்மரின் அனிமேஷனை எப்படி HTML CSS யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நான் பார்த்தோம். வீடியோ கண்டிப்பாக புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன். ஒரு ஃபுல் CSS கோர்ஸை வந்து நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சீக்கிரம் நம்மளோட சேனலில் அதை வந்து ஷேர் பண்ணுறேன். கூடிய சீக்கிரம் ஒரு புதிய வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பை.